நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டாடா ஸ்கை ஆப் வழியாக ரீசார்ஜ் பண்ணது எப்படி, அந்த டாடா ஸ்கை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எப்படி யூஸ் பண்ணுறது, சேனல் செலக்ட் பண்ணுறது எப்படி, இதை பற்றி தான் நாம் இன்னும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைலில் ப்ளே ஸ்டோர் அதுக்குள்ளே அதை ஓப்பன் பண்ணி மேலே இருக்கிற சர்ச் பாக்ஸில் டாடா ஸ்கை அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே இந்த டாடா ஸ்கை அஃபிஷியல் ஆப் வந்துடும். அதை இன்ஸ்டால் கொடுங்க. கொடுத்த உடனே அது இன்ஸ்டால் ஆகிரும். இன்ஸ்டால் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோலாம் உடனுக்குடன் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போது டாடா ஸ்கை ஆப்பு இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணுவோம். இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம அந்த ஆப்ஸை ஓப்பன் பண்ணிக்குவோம். ஓப்பன் இந்த மாதிரி தான் டாடா ஸ்கை ஆப் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் அப்செட் பண்ணிடுங்க. அப்செட் இல்லை ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த ரைட் கார்னரில் லாகின் அப்படின்னு இருக்குது. அதை டச் பண்ணுங்கள். அலோ டாடா ஸ்கை டு ஆக்சஸ் டிவைஸ் லொக்கேஷன் அலோ பண்ணிடுங்க. நீங்கள் லாகின் பண்ணுறதுக்காக டாடா ஸ்கை ஐடி, உங்களுக்கு டாடா ஸ்கை ஐடி இருக்கும், அந்த ஐடி கொடுத்தும் போகலாம். இல்லை உங்கள் மொபைல் நம்பர் யூஸ் பண்ணியும் போகலாம். மொபைல் நம்பர்னால் டாடா ஸ்கை மெசேஜெலாம் வருதுல்ல, அந்த நம்பர். இப்போ நான் டாடா ஸ்கை ஐடி யூஸ் பண்ணி போகிறேன். இப்போது டாடா ஸ்கைலேருந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். இதை இந்த பாஸ்வேர்டு இதில் போடுறோம். இப்போது லாகின் பண்ணியாச்சு. இந்த அப்போ யூஸ் பண்ணுறதுக்காக இந்த ரைட் கார்னரில் இந்த சிம்பிளில் தொட்டால் போதும். பொம்மை மாதிரி இருக்குங்களா, அந்த சிம்பிள் தொட்டாச்சுன்னா நம்ம பேலன்ஸ் டீட்டெயில் வருது. ரீப்ரெஷ் பண்ணோன்னா இதை டச் பண்ணால் போதும். ரீப்ரெஷ். இப்போது மை டாடா ஸ்கை இதில் வாங்க. டாடா ஸ்கையில் ரீசார்ஜ் பண்ணணும்னா இந்த ரீசார்ஜ் இதை கொடுக்கலாம். இந்த ரீசார்ஜை டச் பண்ண உடனே அடுத்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, அடுத்த டியூ டேட் எந்த டேட்டில் இருக்குது, அதை பற்றிய டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்குது. இதில் என்னோடய பேக் இப்போ 315 ரூபா இந்த அமௌண்ட்டில் இருக்குது. இதை ரீசார்ஜ் பண்ணோன்னா இந்த ரீசார்ஜ் இந்த காலத்தை டச் பண்ணால் போதும். இல்லை 1 இயர் பண்ணியாச்சுன்னா 1 மந்த் ஃப்ரீ, அந்த மாதிரி. இதில் கண்டினியூ கொடுங்க. இல்லை அமௌண்ட்டு எடிட் பண்ணலாம். 315 போடலாம். 100 ரூபாய்க்கு மேலே எந்த அமௌண்ட்டும் போடலாம். அது மாதிரி பண்ணணுன்னா எடிட் பண்ணுங்கள். இல்லை இதே அமௌண்ட்டு கொடுக்கணுன்னா ப்ரொசீட் டு ரீசார்ஜ். இந்த டாடா ஸ்கையில் மேனேஜ் பேக்ஸ் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ண உடனே அடுத்த காலம் ஓப்பன் ஆகும். இதில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பேக்கேஜோட அமௌண்ட்டு என்ன இருக்குது எனக்கு 314 ரூபா 76 காசு இருக்குது. சோமோர் இதை கொடுத்தாச்சுன்னா என்னென்ன ஆக்டிவில் இருக்குதுன்னு தெரியும். எஃப்டிஏ தமிழ் ஒரிஜினல், எஃப்டிஏ மலையாளம் ஒரிஜினல், தமிழ் ஒரிஜினல் ஹெச்டி. என்னோடய பேக்கு ஹெச்டி பேக் 161.76 rupees. மற்ற மனோரமா நியூஸ், ஏஷியநெட் நியூஸ் இதெல்லாமே 0 காசு தான். அது நம்ம எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லித்தரேன். நெட்வொர்க் கெப்பாசிட்டி பீஸ் வந்து 100 சேனல் வரைக்கும் 153 ரூபா. இது ரெண்டும் சேர்த்து தான் 314.76 காசு வருது. உங்களுக்கு இந்த பேக்கேஜை ஏதாவது மோடிஃபை பண்ணணும்னா இந்த கீழே இருக்க மோடிஃபை பேக் இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா நிறைய பேக்கேஜ் இருக்குது. இதெல்லாமே நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய என்னோடய பேக்கு கரண்ட் பேக்ஸ். இந்த நியூஸ் 7 தமிழ், வசந்த், சாலம் இந்த சேனல் எல்லாமே காஸ்ட்டு கிடையாது, 0 rupees தான், ஃப்ரீ சேனல் தான். எல்லாமே செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. வேறு சேனல் வேணும்னா டாடா ஸ்கை பேக் இதை டச் பண்ணுங்கள். டாடா ஸ்கை பேக்கில் ஒரிஜினல் பேக்குன்னு தனியாக இருக்குது. இல்லை டாடா ஸ்கை பேக்கும் பார்க்கலாம். அது சோமோர் கொடுத்ததுன்னா இதில் உங்களுக்கு எந்த சேனல் வேணுமோ பாருங்கள். நிறைய சேனல் நிறைய பேக்கேஜ் வச்சுருக்காங்க. எந்த சேனல் ஹிந்தி, மலையாளம், கன்னடா, தெலுங்கு, உருது எல்லா லாங்குவேஜ் பேக்கேஜும் இருக்குது. இல்லை ஏதாவது ஒரு சேனல் அதில் என்ன பேக்கேஜ் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா இந்த அந்த சிம்பிளை டச் பண்ணால் போதும். இப்போ நான் வந்து தமிழ் பேசிக் அப்படிங்கிற இருக்குது, இந்த ஐயை டச் பண்ணுறேன். டச் பண்ணோடனே அதில் ஹிந்தி அண்ட் அந்த பேக்கில் தமிழ் பேசிக்கில் 63 SD சேனல்ஸ் வருதுன்னு போட்டிருக்கு. ஹிந்தி என்டர்டைன்மெண்ட், ஜிட்டு, ஹிந்தி மூவிஸ், ஜி ஆக்ஷன், ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த 4 ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஹிந்தி நியூஸ், இங்கிலீஷ் நியூஸ், அப்புறம் ஹிட்ஸ், தமிழ் ஒரிஜினல். தமிழ் ஒரிஜினல் சுட்டி டிவி, சன் டிவி, கே டிவி, சன் லைஃப், சன் மியூசிக், ஸ்டார் விஜய், சி தமிழ், ராஜ் டிவி, ஆதித்யா, ஜே மேக்ஸ், ஜே ப்ளஸ், டிஸ்கவரி தமிழ், ஜே மூவிஸ், சன் நியூஸ், மெகா டிவி, விஜய் சூப்பர், ராஜ் டிஜிட்டல் ப்ளஸ், ராஜ் மியூசிக், கலர்ஸ் தமிழ், ராஜ் நியூஸ் தமிழ், நியூஸ் 18 தமிழ்நாடு, மெகா மியூசிக், இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. நாலேஜ் அண்ட் லைஃப் ஸ்டைலில் வந்து இவ்வளோ சேனல் இருக்குது. எல்லாமே இருக்குது, கிட்டத்தட்ட எல்லா சேனலும் இருக்குது. மியூசிக் இதை க்ளோஸ் பண்ணோன்னா இந்த இன்ட்ரோ டச் பண்ணால் போதும். இந்த தமிழ் பேசிக் வந்து 132 ரூபா 14 காசு வருது. நெட்வொர்க் கெப்பாசிட்டி 153 ரூபா. 255 ரூபாயில் எல்லா தமிழ் சேனலும் பார்த்துடலாம். 255 இது தமிழ் பேசிக் ஹெச்டி. ஹெச்டி பேக்கை பற்றி பார்க்கணும்னா தமிழ் பேசிக் ஹெச்டியை டச் பண்ண போதும். அதில் எல்லாமே ஹெச்டியாக இருக்கும். தமிழ் சேனல்னா சன் டிவி எல்லாம் ஹெச்டி சேனல் வந்துடும். இதுமாதிரி தான் இதுபோல் அந்த டாடா ஸ்கை அவங்களாம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் சேனல் வச்சுருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த சேனல் வேணாலும் எந்த பேக் வேணாலும் எடுத்துக்கிடலாம். தமிழ், தமிழ் மெட்ரோ, தமிழ் லைட். தமிழ் லைட்டில் இவ்வளோ சேனல்ஸ் இருக்குது. தமிழ் லைட் இல்லை இந்த பேக்கேஜ் வேண்டாம் அப்படின்னா ஒரிஜினல் பேக்குன்னு தனியாக இருக்குது. ஒரிஜினல் பேக்கு பெங்காலி எல்லா லாங்குவேஜ்லையும் இருக்குது. தமிழ் ஒரிஜினல் 109 ரூபா. தமிழ் ஒரிஜினல் டச் பண்ணால் எந்தெந்த சேனல்னால் இது டச் பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேனல்ஸ் வித்தியாசம் இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இதில் மினி பேக்ஸ் இருக்குது, ஆட் ஆன் மினி பேக்ஸ், ப்ரோட்காஸ்டர் பேக். இது சன் டிவியோட சன் நெட்வொர்க், ராஜ் டிவி 18, டிஸ்கவரி, அந்த அவங்க என்னென்ன சேனல் இருக்குது அதை வச்சுருக்காங்க. சோனி, சன்லே நிறைய பேக்கேஜ் இருக்குது. தமிழ் அப்படி பார்க்கலாம். பார்த்துட்டு அது என்ன சேனல் வேணுமோ அதை இது பண்ணிக்கலாம். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாடா ஸ்கை பேக் உள்ளாடி ஒரிஜினல் பேக் எக்ஸாம்பிளுக்கு காட்டுக்கிறேன். This Tamil regional mini. Now, இந்த arrow tick பண்ணனும் எந்த சேனல் வேணுமோ அந்த காலத்துல டிக் பண்ணனும் கீழ select and proceed அதல டச் பண்ணா போதும் உடனே அடுத்த காலம் ஓபன் ஆயிடும் இப்போ என்னென்ன சேனல் இருக்கு இதுல ஏதாவது இந்த சேனல் வேண்டாம்னா இந்த intro டச் பண்ணா போயிடும் இந்த red கலர்ல இருக்க intro மார்க்க டிக் பண்ணா இப்போ வந்து என்னோட இத நான் இந்த confirm னு கொடுத்துட்டேன்னா என்னோட பேக் வந்து மாறிடும் இதான் இதோட இது கன்ஃபார்ம் கொடுத்தவன அடுத்த உடனே ஒரு 10 செகண்ட்ல நம்ம பேக்கேஜ் மாறிடும் ஆட்டோமேட்டிக்கா நான் இப்போ பேக் போறேன் மறுபடியும் பேக் போறேன் இந்த மாதிரி போய் நம்ம சேனல் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னென்ன பேக்ல என்னென்ன இருக்குன்னு நீங்க ஃப்ரீயா இருந்து பாருங்க பார்த்து உங்களுக்கு ஏடாப்ல சேனல் மாத்திடுங்க வணக்கம் நண்பர்களே வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க சொல்றேன் புதிய டிடிஹெச் கனெக்ஷன் வேணும்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்கிறேன் அதுல கிளிக் பண்ணாலே 24 மணி நேரத்துல உங்களுக்கு டிஷ் மாட்டிடுவாங்க வணக்கம் நண்பர்களே வணக்கம்